ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 13 சம் தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் நம்பர் 13 சம் இது. ஸோ நம்ம சம் ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டு இந்த சம் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் ரமேஷ் ஆஸ் ஆன் 31st March 2017, ப்ரிப்பேர் தி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் தட் ஆஸ் ஆன் த டேட். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர்ஸ் அண்ட் டெபிட் அண்ட் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் வந்து ஓப்பனிங் ஸ்டாக், தென் பர்ச்சேஸ், சேல்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ், ஃபர்னிச்சர் அண்ட் பிக்சர்ஸ், டெப்டர்ஸ், கேஷ் அட் பேங்க், வேஜஸ், ட்ராயிங்ஸ், டெலிஃபோன் சார்ஜஸ், பேட் டெப்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், கேபிட்டல் அண்ட் அட்வைசிங். ஓகேங்களா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக், அன்எக்ஸ்பெக்டட் அட்வர்டைசிங் அதாவது ப்ரீபெய்ட் அட்வர்டைசிங். ஓகேங்களா? ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் இஸ் டு பி இன்க்ரீஸ்டு 3000. ப்ரொவைட் 2% டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து 10% சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம ட்ரேடிங் கொண்டு வர போகிறோம்னா அதுக்கு பேசிக் ஃபார்மேட் என்னன்றது இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் ஒப்பந்தம் தான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ட்ரேடிங்கோட பேசிக் ஃபார்மேட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் தான் நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக் கொண்டு வரும், 40,000 அதோடய வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வேல்யூ. ஸோ ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ பர்ச்சேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 85,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ எடுத்துப்போம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் பர்ச்சேஸ் வேல்யூ 85,000 இங்கே கொண்டு வருவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆல் அதர் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் கொண்டு வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது வேஜஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 37,500 ருபீஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டெபிட் சைடில் வேறு என்ன சார்ஜஸ் வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வேறு எந்த சார்ஜஸ்மே இல்லை, அப்டேட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து கிரெடிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சேல்ஸ் வேல்யூ எடுத்துப்போம். சேல்ஸ் வேல்யூ 1,90,000 பை க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 35,000. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரெடிட் சைட் வேல்யூ நம்ம ஆட் பண்ணால் நமக்கு டோட்டலாக 2,25,000. இந்த 2,25,000 நம்ம டெபிட் சைட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1,62,500. கிரெடிட் சைட் வேல்யூ 2,25,000. இந்த வேல்யூ நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு 62,500 வந்து கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூ கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம். பை கிராஸ் ப்ராஃபிட் 62,500 ருபீஸ்.
டெபிட் வேல்யூ வந்து பார்த்தோம்னா டெபிட் சைடில் ஆல் அதர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்ம டெபிட்டில் கொண்டு வரணும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் எல்லாமே நம்ம டெபிட் சைடில் கொண்டு வரணும். ஸோ சம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சார்ஜஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, டெலிஃபோன் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க, பேட் டெப்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் ரிசிப்ட், அட்வர்டைஸிங் கொடுத்துருக்காங்க, இது இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே எப்படி கொண்டு வரலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் சார்ஜஸ், இப்போ டெலிஃபோன் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் 3000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேலையை நம்ம டெபிட்டில் ஃபஸ்ட்டு கொண்டு வருவோம். ₹3000 நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேட் டெப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேட் டெப்ட்ஸ் 2000, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் வந்து 2500 கொடுத்துருக்காங்க. ஸோ பேட் டெப்ஸ் வந்து நம்ம டெபிட்டில் 2000 கொண்டு வந்திருக்கோம், தென் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் வந்து 2500 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, க்ரெடிட்டில் கொடுத்துருக்காங்க, நம்ம க்ரெடிட்டில் 2500 கொண்டு வருவோம். தென் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று அட்வர்டைஸிங். ஸோ அட்வர்டைஸிங் வேல்யூ வந்து 15000. அன்எக்ஸ்பைர்டு அட்வர்டைஸிங் 250 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேலையை நம்ம லெஸ் பண்ணுறோம். ஸோ லெஸ் பண்ண வேல்யூ 14750 ருபீஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசிப்டு. டிஸ்கவுண்ட் ரிசிப்டு வந்து பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் இங்கே கொண்டு வரும் க்ரெடிட்டில். ஸோ சம்ம பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வேறு என்ன இருக்குது பார்த்தோம்னா, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், தென் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூ வந்து 3000 இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த வேல்யூ நம்ம இங்கே அப்படியே கொண்டு வரோம் டெபிட்டில். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ், தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இங்கே கொண்டு வரணும். ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெட்டாஸ் வேல்யூலேருந்து நம்ம 3000 லெஸ் பண்ணணும். அதாவது 3000 நம்ம ஏன் லெஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்கே வந்து வேல்யூ வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால, அதாவது ப்ரொவிஷன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இந்த வேல்யூ நம்ம வந்து டெட்டாஸோட மெயின் வேல்யூலேருந்து லெஸ் பண்ணி இங்கே கொண்டு வரணும். அதாவது டெட்டாஸோட மெயின் வேல்யூ 45000, இந்த 45000 நம்ம 3000 லெஸ் பண்ணால் நமக்கு 42000 கிடைக்குது. இந்த 42000 நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2% டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கால்குலேட் பண்ணால் நமக்கு ₹840 கிடைக்குது. ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் 10% கொடுத்துருக்காங்க க்ரெடிட்டில், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்.
ஸோ ட்ராயிங்ஸ் வேல்யூலேருந்து கால்குலேட் பண்ண, நம்ம 10% கால்குலேட் பண்ணால் நமக்கு 1500 rupees கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சார்ஜஸுமே அப்டேட் பண்ணிட்டோம். இருந்தாலும் நம்ம ஒருடி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் சைட் வேல்யூ நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். டோட்டல் பண்ணால் நமக்கு 69500 rupees வருது. ஸோ இந்த வேல்யூ வந்து டெபிட் வேல்யூ லெஸ் பண்ணால் நமக்கு 45,910 rupees வருது, ஓகேங்களா? அதாவது கிரெடிட் சைட் டோட்டல் வேல்யூ 69500 லெஸ் டெபிட் வேல்யூ 23,590 நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு நெட் ப்ராஃபிட் 45,910 rupees கிடைக்குது, ஓகேங்களா? அது இப்போ இங்கே நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட், பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட்டுக்கிறோம்னு பார்த்திங்கன்னா கேபிட்டல். கேபிட்டலோட வேல்யூ வந்து 85,000 ப்ளஸ் நெட் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூ 45,910 rupees. ஸோ நெட் லாஸ் தான் நம்ம லெஸ் பண்ணோம், நெட் ப்ராஃபிட்டாக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ட்ராயிங்ஸ். ஸோ லெஸ் ட்ராயிங்ஸ் ட்ராயிங்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 15,000. ஸோ இந்த வேல்யூ நம்ம லெஸ் பண்ணோம்னா நமக்கு 1,15,910 rupees கிடைக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் 1,500 rupees நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த வேல்யூ நம்ம லெஸ் பண்ணுறோம், ₹1,14,410 நமக்கு கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சண்டே கிரெடிட்டர்ஸ். அதோட வேல்யூ 48,000. ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர் அதோட வேல்யூ 65,000. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெப்டாஸ், டெப்டாஸோட வேல்யூ 45,000.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட் டெப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் அண்ட் டெப்டாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வேலையும் நம்ம லெஸ் பண்ணி தான் இங்கே கொண்டு வரணும். ஸோ பேட் டெப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000, இந்த 3000 நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு 42000 கிடைக்குது. லெஸ் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டர்ஸ். அதோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 840. இந்த 840 நம்ம லெஸ் பண்ணோம்னா நமக்கு 41000 41,160 rupees கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தோம்னா 21,000. ஸோ சம்மில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் அன்எக்ஸ்பைர்ட் அட்வர்டைசிங் 250 rupees. க்ளோசிங் ஸ்டாக் $35,000. நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தோம்னா 1,62,410 rupees நமக்கு கரெக்டாக வரணும். ஸோ லைபிலிட்டிஸில் வந்து டோட்டல் வேல்யூ 1,62,410 rupees. அதே போல் அசெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சேம் வேல்யூ கரெக்டாக வந்திருக்கு. ஸோ சம்மும் கரெக்டாக டேலி ஆயிருக்கு. ஓகேங்களா?